சக்தி விகடன் வீடியோக்களை உடனே பார்க்க உங்கள் யூடியூப் ஆப்ல இந்த பெல்லை கிளிக் பண்ணுங்க சக்தி விகடன் வாசகர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் தனுசு லகணத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான நற்பலங்கள் என்ன மாதிரியான குணாதிசயங்கள் கேரக்டரில் உங்களுக்கு அமையும் அல்லது பிறந்திருப்பீங்க அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய தனுசு லக்கணம் என்பது வானமண்டலத்தில் ஒன்பதாவது ராசி தனுசு ராசி அந்த ராசியே நீங்கள் லக்னமாக பிறந்திருக்கிறது விசேஷம் அந்த லக்னத்துக்கு யார் அதிபதின்னு கேட்டிங்கன்னா குரு குருனாலே நவகிரகங்களிலே சுபகிரகமாக கருதப்படுபவர் குரு அந்த குருவுடைய வீட்டில் நீங்கள் பிறந்திருக்கிறது விசேஷம் குரு தான் தெய்வம் குரு தான் ஆச்சாரியார்கள் குரு தான் மதகுருமார்கள் குரு தான் நம்முடைய முன்னோர்கள் குரு தான் நம்முடைய மூத்தோர்கள் குரு தான் தெய்வம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு லக்னத்தில் நீங்கள் பிறந்திருக்கிறது விசேஷம்னு தான் சொல்லணும் ஏன்னா குரு தெய்வீகமான ஒரு கிரகம் ஸோ வாழ்க்கையில் எப்போயெல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுகிறதோ அப்பையெல்லாம் தீர்ப்பதற்கு இறைவன் உங்களுக்குன்னு ஒருத்தர் அனுப்புவார் அப்படிப்பட்ட லக்னத்தில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க தனுசுனாலே உங்களுக்கெல்லாம் தெரியும் வெள்ளு வில்லிலேருந்தான் அம்பு பிறப்பிட்ட மாதிரி எடுத்த காரியத்தை முடிக்கிறதுல உங்களுக்கு நிகர் நீங்கள் தானே சொல்லணும் அதே சமயத்தில் முயற்சி 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 இதில் நீங்கள் பெரிய போராட்டமே நடத்த வேண்டியது இருக்கும் உங்களுடைய லக்னத்திற்கு ரெண்டாம் அதிபதியாக சனி பகவான் வர்றாரு ரெண்டாம் இடம் என்பது பேச்சு படிப்பு கல்வி சாப்பாடு ஸோ நீங்கள் சனி பகவான் வர்றதுனால தேவையில்லாமல் பேசுகிறது தேவையில்லாத பேச்சால் மற்றவங்க மனசு நோக்குற மாதிரியான ஒரு சந்தர்ப்பங்கள் அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் மற்றவங்கள்ட்ட பேசும்போது ரொம்ப அளவாக சுருக்கி பேசணும் கல்வி நல்லாயிருக்கும் சம்பாத்தியம் அதிகமாக இருக்கும் சனி பகவானுடைய இதில் ஏனென்றால் சனி உங்களுடைய லக்னத்துக்கு மூணாம் அதிபதியாகவும் அவர் தான் வர்றார் நான் முன்னதே சொன்னது போல மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் வெற்றி ஸ்தானம் கீர்த்தி ஸ்தானம் புகழ் ஸ்தானம் நீங்கள் எவ்வளவு தான் செஞ்சாலும் மற்றவங்க அவங்க மேலே விஸ்வாசமாகவும் உண்மையாகவும் இருக்க மாட்டாங்க அது சனி பகவானுடையது மற்றவங்களுக்காகவே அதிகமாக நீங்கள் உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகளும் உண்டு எப்படி இருந்தாலும் இந்த தனுசலக்கணத்தில் பிறந்த உங்களுக்கு குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் குரு பகவானுடைய அம்சத்தில் நீங்கள் பிறந்திருக்கிறது விசேஷம்னு தான் சொல்லணும் குரு பார்க்க கோடி தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குரு வீட்டிலையே நீங்கள் பிறந்திருக்கிறது வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அத்தனை பிரச்சனைகளிலிருந்தும் மீண்டு அதிலிருந்து விடுபட்டு உங்களுடைய விருப்பங்கள் எண்ணங்கள் ஆசைகள் பூர்த்தியாவதற்கு குரு பகவான் வழிவிடுவார் நன்றி வணக்கம்